முயற்சி திருவினையாகணும். எந்த மனிதனுக்கும் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது பெருசாக இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னுக்கு வாழ்க்கை புரியாது. சின்னதாக இருந்து பெருசாக வர்றதுன்னு தான் வாழ்க்கை புரியும். நீ சின்ன புள்ளியிலிருந்து ஆரம்பித்து நீ குளோபல் மாதிரி தன்னை வளர்த்துக்கிட்டான் பெரிய விஷயம். ஏன்னா நீ வந்து நான் ஒரு 4 வருஷமாக தெரியும், நீ இது மேலே ஒரு பேஷன், இந்த தொழில் மேலே ஒரு பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ எக்யூப்மெண்ட்டாக மாதிரி வியாபாரத்தனை மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்க ஆர்வத்தில் தேடி தேடி போய் எது அப்டேட்டில் இருக்கோ அதை கொண்டாந்து வச்சோம். அது பெரிய கிரேட் திங். நான் யூஸ் பண்ணது பூரா எக்யூப்மெண்ட் தான் 3 இயர்ஸாக. எது எது புதுசு லேட்டஸ்ட் வருதோ அதை கொண்டாந்து இது பண்ணால் இவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கலாம். உண்மையிலேயே ஒரு ஒரு டெக்னீஷியனாக எவனா தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம், நல்ல பையன். உலகத்தின் எந்த மூலையில் ஒரு நவீன தொழில்நுட்பம் திரைப்படக்கலை தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஸ்ரீதர் என்கிற இந்த இளைஞர் உடனடியாக அதை கொண்டு வந்துடுறார். காரணம் அவருக்கு என்னென்னா வந்து தான் பணம் சம்பாதிக்கணுங்கிறத விடவும் நம்முடைய இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை உடனுக்குடன் கொடுக்கறதையும் தமிழ் திரைப்படங்களுடைய தரத்தை வந்து வளர்த்தெடுக்கிறதும் அவருடைய அக்கறையை நான் கவனிக்கிறேன். எனக்கு ரொம்ப அண்மையில் தான் அவர் வந்து பழக்கமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் மூலமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இப்போ என்ன போன்ற பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் எடுத்தவங்க, கலரில் படம் எடுத்தவங்க, பல வகையான கேமராக்களை பயன்படுத்துகிறவங்களும் சரி, இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்துகிறவங்க எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இங்கே வந்து இடம் இருக்குது. தவிர நான் இப்போ தான் இதனுடைய ஸ்டுடியோ முற்றிலும் நான் வந்து சுற்றி பார்த்தேன். ஒரு முழு படத்துக்கும் எங்கேயுமே போக வேணாம்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ வேலைகளையும் இங்கே எடுத்து வெறும் சென்சார் வேலையை தவிர எல்லா வேலைகளும் இங்கே செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கார். இது பல இடங்களில் இருந்தாலும் இருக்குது. ஆனால் ஸ்ரீதர்கிட்ட வந்து ரொம்ப குறைந்த செலவில் படம் எடுக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை நாடி போகிற அந்த இயக்கத்தோடு அலைகின்ற புதிய கலை வடிவங்களை உருவாக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு சிறப்பான இடமா நான் கருதுகிறேன். திரைப்படத்துக்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதை நம்ம ஆட்கள் வந்து அப்படி ஆக்கிட்டாங்க. திரைப்படம் என்பது வந்து உலக நாடுகளில் வெறும் நம்ம காசுக்கு 5 லட்சம் ரூபாய்க்குலாம் அன்றைக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு படம் எடுத்து அமெரிக்காவிலே ரிலீஸ் ஆகுது. இது அமெரிக்காவிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக இது போன்ற ஸ்டுடியோக்கள் மூலமாக இனி நிறைவேறும் தமிழ்நாட்டில். அனைவருக்கும் வணக்கம். இணைய தலைமுறை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நான். அதாவது இன்றைக்கு இது வந்து ஒரு கல்லூரி காதல், கல்லூரியுடைய டெக்னாலஜி, இதை பற்றின படம். அது இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய முக்கியமான விஷயம். இதை பார்த்தா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இதுலேயே வந்து இன்டர்நெட்டையும் டெக்னாலஜியும் எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ணால் அதில் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. அது மாதிரி ஸ்ரீதர் நண்பர் ஸ்ரீதர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸையும் டெக்னாலஜியும் எவ்வளோ பெட்டராக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிட்டுருக்காரு. அதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமே வந்து அவருடைய இணையதளத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அந்த இணையதளத்தில் வந்து இவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, லேபர்ஸ் எப்படி இருக்காங்க, ரிசோர்ஸ் எப்படி இருக்குது, இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனே புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆன்லைனில் எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நான் படமே எடுத்தேன். அதுக்கு உதாரணமாக ஸ்ரீதர் வந்து ஆன்லைன்லேயே எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்கிறாரு. அவருடைய தொழிலும் இந்த முயற்சியும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. I want to take this golden opportunity to thank my friend Mr. Sridhar and his family and his entire crew all the very best for the successful inauguration of this Sri Studios. I want them to grow step to step and to greater heights with God's grace. Speaking about the current trend in Indian cinema, there are enormous opportunities for the young professionals from varied multifaceted technology. And this is well appreciated by the people who were a bit boredom in the past with one set of movies. Now there are variety of movies with the vast technology and digital. This is going to be a great renovation in the Indian cinema world. I wish them all the best. Good luck. Rambo Asma var nalla theriyum na cinema la vande PC Sriram nangala ore set up adiyar film institute la padichi or 40 years cinema la work pannit irukken. ஒரு 55 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஆரம்பத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் இன்றைக்கும் அன்பிலீவபிள் டிராஸ்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசங்கள் நிறைய. டே டு டே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட் வந்து வேணால் அப்படியே இருக்கும், ஆனால் டெக்னாலஜி வந்து இட்ஸ் எவர் சேஞ்சிங். தட் மீன்ஸ் ஐ மீன்
டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ரிக்குவயர்மெண்ட்டு ஃபெசிலிட்டிஸ் என்ன தேவையோ அதை வந்து ஸ்ரீ வந்து அருமையாக இந்த ஸ்டுடியோவில் வச்சுருக்காரு. வணக்கம், நான் ரமேஷ் கமல் பேசுகிறேன், ஸ்ரீ குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீ ஸ்டுடியோஸ். இன்று தொடக்க விழா. இந்த ஸ்டுடியோவில் வந்து சொல்லப்போனால் என்ன ஒரு விஷயமானதுன்னா, நம்ம ஏடிசெட் இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டரு அண்டு கேமராமேன் வந்தாலே எவ்ரி திங் இங்கே வந்து நமக்கு அண்டு எவ்ரி திங் டிஏ ஆப்ஷன்ஸ் அண்டு டப்பிங் ஸ்டுடியோ, எடிட்டிங்கு அண்டு 5.1 ஸ்டுடியோ, மினி ஸ்டுடியோ, எவ்ரி திங் இந்த ஸ்ரீ ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீ ஸ்டுடியோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அத்தனைக்கும் எனக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்குது. ஹாய், மை நேம் இஸ் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அண்ட் ஐ ஆம் எ சினிமாட்டோகிராஃபர். டுடே ஸ்ரீ ஸ்டுடியோஸ், மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர் இஸ் ஓப்பனிங் ஹிஸ் ஸ்டுடியோ. And this is a fantastic studio in terms of, if I come in as a filmmaker, I can go out with my film. So he's got cameras to dubbing to editing to and even sound mixing 5.1 and DI. So he's got a total setup. So as a filmmaker, I will be very happy if I can come with the script and shoot, and then I can have his cameras for shoot, and I can use his edit suits and finish my dubbing, and then you know, it's a complete production house kind of setup. And all the best to Sridhar and his team.